பாஜக ஆளு நாங்க இல்லங்க, பாஜக ஆளு ஸ்டாலின். மோடிக்கு முன்னாடி கொடைய கருப்பா பிடிக்க முடிஞ்சதா உங்களுக்கு? அந்த ஆண்மை இருந்ததா? அந்த துணிவு இருந்ததா? அந்த திமிர் இருந்ததா? கொடை கருப்பா தானே பிடிச்சிங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பிடி காட்டினீங்க. கோபேக் மோடி அதிகாரத்துக்கு வந்தவர் வெல்கம் மோடி. நீங்க எதுக்கு மத்தவங்களை பேசுறீங்க? கொடைய கருப்பா பிடிக்க உங்களுக்கு வீரர் அந்த துணிவு இருந்ததா? கொடைய வெள்ளை வெள்ள கொடைய வாங்கிட்டு ஏன்? பச்சை கொடை மஞ்சள் கொடை கிடையாது, வெள்ள கொடை. பாத்தியல்ல ஐயா இளையராஜாவுக்கு பட்டம் அளிக்கிற விழாவில் இதை எப்படி எடுத்துக்கிறது? என்னத்தையாவது பேசிட்டு இருக்காது தம்பி, வெறியாயிர போறேன். தவறு தவறு தவற தவறுன்னு சொல்றோம். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமா தவறு திருத்திக்கிறோம் தான் சொல்லணும், அப்படிதானே சொல்லணும். அதுல நீங்க எங்களை குற்றம் சொல்றதுக்கு ஒரு தகுதியை வளர்த்துக்கிறங்க. சரி நீங்க பதவி இல்லைங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டு நாங்க வந்து தகுதியை வளர்த்துட்டு பேசுறோம் அப்படி பேசிட்டாமா? உங்களுக்கு இந்த நாட்டுக்கு வரி கட்டி வாக்கு செலுத்துற ஒவ்வொருத்தனுக்கும் தகுதி இருக்கு. கேள்வி கேட்க வீட்டு வரி கட்டி மின்சார வரி கட்டி இதெல்லாம் செய்யறோம் இல்ல நாங்க, அப்ப எங்களுக்கு தகுதி இல்லையா? கேள்வி கேட்கிறேன், மின் கட்டணம் வாங்க மாட்டேன். தகுதி இல்ல என்கிட்ட மின் கட்டணம் வாங்க மாட்டியா? சொல்லு, நீ சொல்லு. இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறது எப்படி ஒரு தலைவனுக்கான தகுதி? அதெல்லாம் நான் ஆதரிப்பேன். அந்த இடத்துல நான் வேட்பாளர் விலகிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்திலே நிற்கப்பேன். இல்லை அவன் சுயேச்சையாக நிற்கிறான் நில்றான், நான் வேற ஆள் வேட்பாளரே போடலை, நான் போட்டிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து வேலை செய்கிறேன்டான் செய்வேன். இப்போ எப்படி இருக்கு? ஊட்டணியா? இதெல்லாம் இல்லைங்க, எனக்கு நிறைய சொத்து இருக்கு, அவனுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டப்பா தேக்கர்னு எழுதி வச்சா அது என்ன, அதுக்கு பேர் என்ன? பாசம் தான். அது கூட்டணியெலாம் ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கிட்ட இடம் இருக்குது, எனக்கு 234 தொகுதி என் தொகுதி இருக்குது. அதில் அவன் நிற்கிறான்னா அவன் ஒரு போராட்டக்காரன், ஒரு போராட்டக்காரனை முன்னிறுத்தி சண்டை செய்கிறதுல எனக்கு பெருமை தான். அதாவது தம்பி ராகவ லாரன்ஸ் ஒரு படத்தில் வச்சிருக்கா, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அது மாதிரி ஊழலுக்கு ஊழலுக்கும் சண்டை. ஒன்றும் புரியுதா? இதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நாட்டையே ஆள்றதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தர் எங்களை குற்றம் சொல்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு கொடுமை. இதெல்லாம் மனச்சான்று இருக்கிற ஒரு மனிதன் வந்து வெக்கப்படணும், கூச்சப்படணும். இதெல்லாம் பேசுறதுக்கு அவரா பேசுறாரு, எவனோ எழுதி கொடுக்குறோம் அதை எடுத்து பேசுறாரு. எங்களுக்கு என்ன, நாங்கள்லாம் குற்றம் சொல்லணும்? மாசத்துக்கு சொன்னதுதான், நாங்கள் வந்து வன்முறை மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல, நாங்கள் தேசிய விடுதலைக்கான போராளிகள். அது மாதிரி நாங்கள்லாம் வந்து பேசுறது வந்து எங்களுக்கு மன நோயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரச குற்றம் சொல்லிடணும், இவரை விமர்சிச்சிடணும், இவரோட இவரை பேசிடணும்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு காரணம் இல்லை, அண்ணன் தம்பியும் சந்திக்கிறதுக்கு காரணம் நோக்கம்லாம் இருக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. எனக்கு தனிப்பட்ட இதில் வந்து பேசுறதுல இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம், அதுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு இருக்கிறத நம்ம ஏற்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு என் தம்பி அனுபவிக்கிறாரு சங்கர். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கு தான் பல ஆண்டுகள், நான் உங்களுக்கு தெரியும் நிறைய காலங்கள் சிறையில் இருந்திருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கேன் 2009-10. அப்போ அதில் இவங்க தான் இந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் தான் சேர்ந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மேடையில் பேசுனது. உன் கருத்தை நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன். ஆனால் நீ சொல்கிற கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்கான உரிமையை நான் உயிர் கொடுத்தாது போராடி பெற்றுத்தருவேன்னு வால்டேர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன மக்கள் பெருமக்கள் இவங்க தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி சுதந்திரமாக கருத்தை சொல்லும்போது அதை அவங்க சகித்து கொள்ள முடியும். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் நாயகம் எங்களுக்கு போதிச்சிருக்கிறார். அந்த வழியில் தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் வாயற்றவர்களுக்கு பேச முடியாத, வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமை தான். அடிமைனா என்ன? அந்த மாதிரி அடிமையாக இருக்க முடியல. எங்களுக்கு அநீதி தெரியுது, அதை எடுத்து பேசு. அதான் அவர் பேசுனதுக்கு ஒரு குற்றம். அவருக்கு குறிப்பாக இந்த தண்டனை அவருக்கு வந்து நீதிமன்றத்தை எடுத்து பேசிட்டாரு, அவமதிச்சிட்டாரு. ஐயா ஆடிட்டர் கணக்காளர் குருமூர்த்தியை விட என் தம்பி சங்கர் பேசிட்டாரு நினைக்கிறீங்க. நீங்கள் அவர் காணொலி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் பகிரியில் அனுப்புகிறேன். அரசியல்வாதி இந்த நீதிபதிகள்லாம் அரசியல்வாதி காலை பிடிச்சி காலில் விழுந்து கெஞ்சி கதிரி தான் நீதிபதி பதவிக்கு வராங்கன்னு பேசணும். இதை விட நீதிமன்றத்தின் நீதிபதிகளை அவமதிப்பு இருக்கா? அப்படி அவர் பேசிட்டாரா? நீதிபதிகள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் எப்படி இருக்கு? இப்போ நான் அவர் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. இந்த நாட்டில் மக்கள் காசில் ஊதியம் வாங்குகிற சம்பளம் வாங்குற எல்லாருமே மக்களால் கேள்வி கேட்கப்படுறதுக்கு உரிமை இருக்குன்னு தான் அர்த்தம். அது அதானே ஜனநாயகம், அதானே மக்களாட்சி? பேசவே பேசாத, அதையும் பேசாதன்னு அப்படியே விண்ணுலகில் இருந்து ரெக்கையோட இறங்கி வந்த தேவதூதர்களா நீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால அது இப்போ நம்ம என்ன நீதிமன்றத்தை நோக்கி ஒரு கேள்வி. அப்போ மக்களின் வழக்கு வரும்போது, சாதாரண குடிகளின் வழக்கு வரும்போது எத்தனை ஆண்டுகள் அது இழுத்துட்டு செல்லப்படுது? நிலுவையில் எத்தனை 100,000 வழக்குகள் நாடங்களும். ஆனால் ஒரு அரசியல் வழக்கு வரும்போது இந்த சின்னத்தை இவர் கொடுக்கலாமா வேணாமா காலையில் திருப்பி சொல்றீங்க, இவரை இங்கே புதைக்கலாமா கூடாதானா காலையில் திருப்பி சொல்றீங்க, ராத்திரியோட ராத்திரியா கதவை திறந்து திருப்பி சொல்றீங்க. அப்படிலாம் நடக்குதுல்ல. அப்போ நீதிமன்றம் எப்படி இயங்குது? அங்கே நீதிமன்றம் இல்லை, தீர்ப்பு மன்றங்கள் தான் இருக்கு. அப்புறம் அவரை தண்டிக்கும் போது அந்த இடத்துல நாங்கள் வந்து மக்களுக்காக பேசுற ஒருத்தன் ஒரு சக ஒரு மனிதனை வந்து எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்காக தான் நாங்க அவருக்கு முழுக்க ஆதரவா நிக்கிறோம். என்னடா அப்படி நீங்க புத்தன் பூலைய பிறந்துட்டீங்க நீங்க இந்த நாட்டுல? டேய் உங்களால என்னடா நடந்துச்சு இந்த பூமியில பெரிய பாரதல இருந்துச்சு. அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் இருமுறை தமிழகம் முழுவதும்.